ரொம்ப டேஞ்சரு. ஒரு ஃபன்னான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நான் உங்ககிட்ட. இந்த பாறையை மட்டும் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஒரே பாறையாக ஃபுல்லானது இந்த பாறை. லைட்டாக சீர்க்கவும் நினைக்கிறேன். பெருசாக இருக்குங்க, அது ரொம்ப பெருசு. உங்களுக்கு ஆடி எப்படி கேட்குதுன்னு தெரியல. எல்லாமே ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக பாறைச்சிட்டாங்க பாருங்கள். நல்லாயிருக்கும். உங்களுக்கு சினிமாட்டிக்காக லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சினிமாட்டிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பல வருஷக்கணக்காக இந்த கோயில் வந்து இருக்குன்றாங்க. அந்த ஒரு ஒவ்வொரு கல்லையும் அது தெரியும். ஆனால் இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஓரளவுக்கு தாங்க மாற்றிருக்காங்க, ஃபுல்லாலாம் மாற்றலை. அந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. கொஞ்சம் லுக்காக வேறு லெவலில் வேறு லெவலில் இருக்குங்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு தீர்த்தம் ஒன்று வருங்க, உள்ளே போகணும். இங்கே ஒரு தீர்த்தம்னா அங்கே தேன் இருக்குது, நம்மளுக்கு வேணாங்க அது. நம்மளா சும்மா கோயிலுக்குள்ளே மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடலாங்க. ஏன்னா கீழே இறங்கிடலாம். வாங்க கைஸ், அங்கே பாருங்களேன். அங்கே போயிட்டு எப்படிங்க பேர் எழுதியிருக்காங்க? ஏதோ பேர் இருக்குது. என்னென்ன பேர் இருக்குது? சிவா சிவான்னு அங்கே, அது ஓகே. ஆர்எஸ்சி எஸ்ஆர்னு ஒன்று இருக்குது. விடுதலை சிறுத்தைன்ட்டு யாரோ எழுதியிருக்காங்க. அவ்வளோகிட்ட ஏறி யார் போனாங்கன்னு தெரியல. போய் மேலே ஏறத்துக்கு வழி இருக்குங்க. அதனால தான் மேலே ஏறிக்கிறேன். மேலே ஏறி இருக்காங்க. இது மேலே ஏறி அப்படியே மேலே போகலாம். ஆனால் ரொம்ப முள் அதெல்லாம் கிளி வாங்கிட்டு நான் மேலே போகலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தேன் மட்டும் இருக்குது. தேனை குழுவி என்னன்னு தெரியல. பயங்கரமாக இருக்குல்ல, கொத்திச்சுனா முடிஞ்சு. கோவிலோட பேக் சைடு இது. இது வந்து அதுதாங்க, அந்த கோபுரம் கோயில் இதெல்லாம் அப்படி இருக்குது. நிறைய ஃபோட்டோ பிடிச்சாங்க. என்ன பேசுறன்னு தெரியலங்க. இங்கே வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக எழுதி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இல்லை. அப்படியே நான் அப்படியே வாயில் வரதெல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கேன். இங்கே இது இருந்துச்சுன்னா பார்ப்போம் வாங்க. காய்ஸ், நான் வந்து ஒரு லவா லட்டு நாள் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த சைடு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஐயோ, பேக் சைடு ஃபோக்கஸ் பின்னாடி அப்படியே ஒரு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. லாக்டவுன்னால் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. லாக்டவுன் இல்லைன்னா எல்லாம் அசுத்தமாக இருக்கும். இப்போ நல்லா இங்கே மேலே ஜில்லுன்னு காற்று வருதுங்க. அடிக்குது காற்று, நல்லா அடிக்குது காற்று. சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. சாப்பிட்றது வீடியோ எடுப்பானா அப்படின்றதெல்லாம் எடுக்க மாட்டேன், சாப்பிட்றது வீடியோ எப்போவுமே. சரிங்க, நம்ம சாப்பிட்டு கீழே போகும்போது உங்களுக்கு என் பண்ணிக்கலாம் வீடியோ. வண்டிகிட்ட போனோடனே என் பண்ணிக்கலாம். கைஸ், சாப்பிட்டே இருக்கும்போது நம்ம குரங்கு வந்து ரொம்ப டேஞ்சரு. குரங்கு வந்து கேட்டுச்சா கொஞ்சோன்னு கொடுத்தேன். கொடுத்தோடனே இங்கே வந்து உக்காந்துச்சு. உட்காந்தோடனே மேலே போயிடுச்சு பாருங்க. அங்கே ஃபோன் எடுத்தோடனே குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சுங்க. நல்லா பேசுகிறோம், வேறு லெவல். பேச மாட்டான், செஞ்சிருவான். டே ஏமாத்தா, அது உன்னை ஏமாத்திடும். அதை பாரு, இங்கே வச்சுன்னு இருக்கிறா. சரிங்கண்ணா, சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். இதோங்க சாப்பிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. செருப்பு வாங்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபன்னான இன்சிடென்ட் நடந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கீழே போனோடனே வேறு லெவல் ஃபன்னுங்க குரங்கிட்ட. வயஸ் என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து வாங்கினோமா என்னது அந்த கல்கண்டு, அதுக்கப்புறம் அந்த பேர்ச்சி பழம், என்னடாது பேர்ச்சி பழம், லவாலடு எல்லாம் வாங்கினோமா. வாங்கிட்டு சரி உக்காந்து சரிலாம் அந்த லவாலடு மட்டும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். ஒரு குரங்கு வந்துச்சு, நாங்கள் காமிச்சில அந்த குரங்கு வந்துச்சு, அது கொடுத்தேன். ரெண்டாவது வந்து இன்னும் ரெண்டு இருக்குது. சாப்பிட்லான்ட்டு வெளியே பார்த்த உடனே மேலேருந்து கீழே இறங்கி வந்துருச்சிங்க. உடனே ஒரே வாயில் போட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுச்சுன்னா நம்ம கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பல்ப்பு அப்படின்ன மாதிரி தான் போயிடும். அதனால் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கவரில் தாங்க அதெல்லாம் இருந்துச்சு, கல்கண்டு அந்த இதெல்லாம் சின்ன சின்ன சாப்பிட்ற பொருள். கவர் இருந்துச்சுன்னா எப்படினாலும் அது பிடிங்கிரும் நம்ம கையில் நம்ம இறங்கி போகும்போது.
அதனால் இவன் இவனோட பேண்ட் ஜப்பில் வந்து வச்சுட்டோம் உள்ள. அது இல்லாமல் அது அது எல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்குது எங்கே விற்கிறாங்கன்ட்டு. வெளியே எடுத்தாவே பக்கம் வருதுங்க. அதுக்கு தெரியாமல் எடுத்து ஜோப்பில் போடுறதே வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோ எடுக்க முடியல. அந்த வீடியோ எடுத்தேன்னா அங்கே நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதனால் வீடியோ எடுக்கலைங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் அங்கே எங்களுக்கு வேறு லெவலுக்கு ஃபண்ணுங்க. இப்போ 5 குரங்கு நினைக்கிறேன். இப்போ வந்து மழை வருதுங்க. மழை வருதுன்னா லைட்டாக ட்ரெஸ்லெஸ் மட்டும் விடுது. இறங்கிடும் நினைக்கிறேன் மழை வர்றதுக்குள்ளே. இறங்கிட்டால் நல்லது. சரிங்க, நான் வண்டிக்கிட்டு போனோன்னே உங்களை மீட் பண்ணுறேன். காய்ஸ், நாங்கள் வந்து ரொம்ப லக்கின்னு நினச்சோம். ஏன்னா நேற்று முந்தா நேற்று அதுக்கு முன்னாள் நாளெல்லாம் வெயில் நல்ல சரியான வெயில். இன்றைக்கி வெயில் அடிக்கல, ஆனால் வெயிலுக்கு பதில் மழை வருதுங்க. என்ன பண்ண முடியும், லைட்டாக தூரல் தாங்க. இப்போ ஓரளவுக்கு 0.02% தான் இப்போ வந்து வருது. கீழே இறங்குது படபடன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், அந்த நிழல் கூட மாதிரி வரல. அது வரைக்கும் இந்த மாதிரியே இருந்தால் நான் இறங்கி போயிடுவேன். பாடுறா புகை போகிறது எப்படி தெரியுதுன்ட்டு. எதுனாலும் நீங்கள் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு லெவலுக்கு தாங்க தெரியும். மற்ற பாரலாம் ஒன்றுமே ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாமா, அதனால் ஒன்று கற்றுக்கலாம். எனக்கு வந்தது உங்களுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கலாங்க. நான் மூடிட்டுருக்கேன் வேறு லெவலுங்க. வெயில் அடிக்கல, வெயில் அடிச்சுன்னா அவ்வளோதான் ஒன்று நனைஞ்சிருவேன். இப்போ நல்லா இருக்கு காய்ஸ். நம்ம பாதி வழியில் வரப்பயே லைட்டாக பாருங்கள், ஃபுல்லாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கேப் போடுறனால மழை அவ்வளோ வராத மாதிரி தெரியுது. ஆனால் ஃபுல்லாக நனையிறேங்க. இறங்கிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்பாடா கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஐயோ பிரேக் இல்லாமல் அப்படியே நிற்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் போகணும். கைஸ், நம்ம வந்து ஃபைனலி கீழே வந்தாச்சு. இது வேற ஒன்றும் இல்லை, மழை தான். அப்பாடா பிடிச்ச மழை. நான் கீழே வந்த பின்னாடி வந்தால் கூட பரவாயில்ல. கரெக்டாக பாதி ஸ்டெப்ஸ் கீழேயும் வந்தாச்சு. சரி, கீழே தெரியுது கண்ணுக்கு ஃபைனல் எண்டு. ஆனால் மழை வருது, அதுதான் பார்க்கிங் போயிட்டு குணா இருந்துட்டு போகலாம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. இப்படி பிரேக் பிடிக்கல அப்படின்னு மாதிரி என்னடா வடிவில் சொல்லுவேன். என்னை காப்பாற்றிட்டுற ஆண்டவா அப்படின்ன மாதிரி தான் அப்படியே வந்தேன். எங்கேயுமே பிரேக் இல்லைங்க. போகலாம், வண்டிகிட்டு போனே உங்களுக்கு காமிக்கிறேன். இதோங்க நம்ம வண்டிக்கிட்டேருந்து வந்தாச்சு. அங்கேருந்து வண்டிக்காக வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். அது போகிறது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவாக போகிறேன்னா அது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில, இவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தெரியல. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அங்கே அந்த ஊருக்கு. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போகிறேன். நான் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். பாய் பாய் டேக்கர். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டுப்போங்க. வீட்டிலேருந்து வெளியே போனீங்கன்னா பாய் பாய்ங்க. டே, அந்த பையன்கிட்ட கேள்றா. எதுவும் மலப்புறாங்க இல்லை, ஒருவேளை அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையா.